அனைவருக்கும் என் அன்புகளந்த வணக்கம். இன்று உயிர்ப்பு விழா, கத்தோலிக்க திருவவையில் உயிர்ப்பு விழாவை இன்று கொண்டாடுகின்றோம். அடிக்கடி கத்தோலிக்க திருவவையில் சொல்லப்படும் ஒரு உண்மை என்னவென்றால், எல்லா விழாக்களையும் விட மிக முக்கியமான உயர்ந்த விழா உயிர்ப்பு விழா என்று சொல்வார். அதாவது கிறிஸ்மஸை விட, நத்தாரை விட, கிறிஸ்து பிறந்த விழாவை விட உயிர்ப்பு விழா முக்கியமானது என்று சொல்வார். அது உண்மை. ஆனால் நாங்கள் அப்படி நடந்து கொள்வதில்லை. இந்த விழாவுடைய செய்தி என்ன? அதுதான் முக்கியம். அது இயேசுவே சொல்லியிருக்கிறார். கடைசி ராப்போசன வேளையில் அவர் சொல்லிய ஒரு முக்கியமான ஒரு வசனம், தன் நண்பர்களுக்காக உயிர் கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு எதுவும் கிடையாது. அவர் சொல்லிய அதே வார்த்தைகளை கல்வாரியில் மெய்ப்பித்தார். இயேசு பல தடவைகள் பிடிபடாமல், ரோம ஆட்சியத்துக்கு ஆட்சிக்கு உட்படாமல் வாழ்ந்திருக்கிறார். வேணுமென்றால் மீண்டும் வாழ்ந்திருக்கலாம். இல்லை, காலம் வந்தது, நேரம் வந்தது, தன் உயிரை கொடுத்தார். அவர்கள் கொல்லவில்லை, அவர் விரும்பி உயிர் கொடுத்தார். இது முக்கியம். ஏனென்றால் கெத்செமனி தோட்டத்தில் அவர் செபித்த செபம், உமது திட்டம் நிறைவேறட்டும், அவர் கடவுள் திட்டம் நிறைவேறட்டும். அதனால் தான் இந்த உயிர்ப்பு விழா என்று சொல்லுவோம். அதாவது இயேசுவை அவர்கள் கொல்லவில்லை, உடலை கொன்றார்கள், அவருடைய கொள்கையை கொல்லவில்லை, அவருடைய லட்சியத்தை கொல்லவில்லை, அவர் கொண்டு வந்த அன்பை கொல்லவில்லை. வள்ளுவன் சொன்னான், அன்பிற்கு அடைக்குந்தால் அடைக்குந்தால் கிடையாது, இறுதிமட்டாக. அதான் இந்த விழாவுடைய சிறப்பு. அன்பினுடைய உச்சக்கட்டம்தான் கல்வாரி. அதைத்தான் நாங்கள் உயிர்ப்பு விழாவாக கொண்டாடுகின்றோம். இந்த அன்பு உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நித்தமும், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, நித்தமும் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், உங்கள் அயலவர் வாழ்க்கையில் வித்திட்டு வளர வேண்டும், அது நிறைய கனி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இந்த உயிர்ப்பு விழாவில் வாழ்த்தி நிற்கின்றேன். வணக்கம். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.